வணக்கம், நான் கயல் ஃப்ரம் யூகே. இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, எப்படி நம்ம மண் இல்லைன்னா கூட நம்மக்கிட்ட உள்ள வேஸ்ட் பொருட்களை வச்சு நம்ம விதவிதைக்கலாங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் என்கிட்ட என்னென்ன வகையான சீட்ஸ் இருக்குது அப்படிங்கிறத பற்றியும் பார்க்க போகிறோம். டீ காஃபி குடிச்சிட்டு அந்த வேஸ்டெல்லாம் நம்ம தூக்கி போடாமல் நம்ம அப்படியே கலெக்ட் பண்ணி வச்சுருந்தோம்னா அதில் நம்ம விதவிதைக்கிறதுக்கு பயன்படுத்திக்கலாம். அது மட்டும் இல்லாமல் வேஸ்ட் எக்ஷெல் அதையும் நம்ம வந்து இந்த விதவிதைப்புக்கு பயன்படுத்திக்கலாம். இது என்னென்னு பார்த்தீங்கன்னா, கோகனட் ஃபைபர். அதை ஒரு செங்கல் மாதிரி நமக்கு கடையில் கிடைக்கும், ரொம்ப ஹார்டாக இருக்கும். இதை நம்ம என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, ஹாட் வாட்டர் இல்லைன்னா ஒரு வார்ம் வாட்டரில் ஊற வச்சு ஒரு 2 மணி நேரம் ஊற வச்சோம்னா அது நல்லா உதிரியாக நமக்கு வந்துடும். இதை நம்ம ஒரு பேஸாக விதவிதைக்கிறதுக்கு பயன்படுத்திக்கலாம். இதில் ஹை நியூட்ரிஷன் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் வாட்டரை வந்து நல்லா ஹோல்ட் பண்ணி வைக்கும். அதுக்காக தான் இதை நான் பயன்படுத்துகிறேன். இப்போ பார்த்தா உங்களுக்கு தெரியும், இதை நான் தண்ணி ஊற்றிட்டு நான் ஊற வைக்க போகிறேன். ஊற வச்சுட்டு ஒரு 2-3 மணி நேரம் கழித்து நான் காட்டுறேன் அது எப்படி வரும்னு பாருங்கள். அந்த மாதிரி நான் டீ குடிச்சிட்டு அந்த டீ பேக்ஸ் எல்லாம் நான் கலெக்ட் பண்ணி வச்சுக்குவேன். அதுவும் நம்ம ஒரு பேஸாக பயன்படுத்தலாம், ஒரு மண்ணுக்கு பதிலாக அதை பயன்படுத்தலாம். காஃபி கிரவுண்ட் கிடைச்சா கூட உங்களுக்கு, நீங்கள் காஃபி குடிச்சிட்டு அதை கூட நீங்கள் சேர்த்து வச்சுக்கலாம். இங்கே பார்த்தா தெரியும், நான் டீ பேக்ஸ் எல்லாத்தையும் நான் கலெக்ட் பண்ணி வச்சுருக்கேன். ஆனால் இதில் ஒரு விஷயம் நல்லா நோட் பண்ணிக்கோங்க, மில்கில் போட்டுட்டு எடுத்து வச்சிங்கன்னா ஃபங்கஸ் ஃபார்ம் ஆகிடும். ஜஸ்ட் ஹாட் வாட்டரில் போட்டுட்டு புழிஞ்சிட்டு அப்படியே நம்ம எடுத்து சேகரித்து வச்சுக்கலாம். இது நல்ல யூஸாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் எக் ஷெல்ஸ் இருக்கு இல்லையா, நம்ம அதுவும் நம்ம யூஸ் பண்ணலாம். எம்டி கார்ட்போர்ட்ஸ், அதையும் நான் பயன்படுத்த போகிறேன். அது எதுக்காக பார்த்தீங்கன்னா, அதை பாட்டுக்கு பதிலாக ஒரு சின்ன சின்ன பாட்டு வச்சு நம்ம ப்ரொபகேஷனுக்கு யூஸ் பண்ணுவோம், அதுக்கு பதிலாக இதை இன்னைக்கு நான் யூஸ் பண்ண போகிறேன். இது வாட்டர் லாகிங்க்கு நல்லா ஹெல்ப் பண்ணும். எனக்கு தேவையான சீட்ஸ் நான் எங்கெங்கெல்லாம் போகிறேனோ நான் பொதுவாக வாங்கி வச்சுக்குவேன். அது மட்டும் இல்லாமல் நான் வீட்லேயும் ஒரு சில சீட்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணி வச்சுக்குவேன். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சொர விதை வச்சுருக்கேன், பாகக்காய் வச்சுருக்கேன், முருங்கை விதை, நிறைய விதமான விதைகள்லாம் வச்சுருக்கேன். இது பார்த்தீங்கன்னா பீன்ஸ் நான் வீட்டில் போட்டுட்டு விதையை வந்து நான் விட்டு வச்சுருந்தேன். நான் இந்த வருஷத்துக்கு நம்ம பயன்படுத்திக்கலாங்கிறதுக்காக நான் எடுத்து வச்சுருந்தேன். இங்கே பார்த்தா தெரியும், நல்லா முத்திடுச்சு. இதை ஒன்றும் இல்லை, இதை அப்படியே நம்ம கலெக்ட் பண்ணிவிட்டு ஜஸ்ட் வெயிலில் வைக்கக்கூடாது. வெயிலில் வைக்காமல் நிழலோட்டமாக வச்சு நம்ம காய வச்சு எடுத்து வச்சுக்கிட்டோம்னாவே ஒவ்வொரு வருஷத்துக்கும் நம்ம பயன்படுத்திக்கலாம். அதே மாதிரி மார்க்கெட்டில் சில சமயம் நமக்கு வெஜிடபிள்ஸ் கிடைக்கும், அது முத்துனதாக இருக்கும். அதை எடுத்துகிட்டு வந்துட்டு நான் எப்போவுமே என்ன பண்ணுவேன்னா, காய வச்சுட்டு விதையில கலெக்ட் பண்ணி வச்சுக்குவேன். அப்படி நான் கலெக்ட் பண்ணி வச்சுக்கிட்டது தான் ரெட் பெப்பர்ஸ் அண்ட் வாட்டர் மெலன்ஸ். அதெல்லாம் வந்து நான் மார்க்கெட்லேருந்தே கலெக்ட் பண்ணி வச்சுருக்கேன். என்னோடய பம்ப்கின் வீடியோ, பரங்கிக்காய் வீடியோ பார்த்தீங்கன்னா தெரியும், அதுவும் நான் மார்க்கெட்லேருந்து வாங்கி குக் பண்ணிவிட்டு அதுலேருந்து நான் விதை போட்டது. இது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃப்ளவர் சீட்ஸ், ஆந்த்ரமோட சீடு. இதுவும் நான் கலெக்ட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த ஆந்த்ரம் சீடை நீங்கள் எப்படி கலெக்ட் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஃப்ளவர் முடித்தோடனேயே அந்த டாப்பில் இருக்கும். இங்கே பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், கீழே ஃப்ளவர் இருக்கும், மேலே சீட் ஜெனரேட் ஆகிட்டே இருக்கும். அது முத்துனதுக்கு அப்புறம் நீங்கள் அப்படியே நம்ம கலெக்ட் பண்ணி வச்சுக்கிட்டோம்னா இது ரொம்ப ஈஸி க்ரோவிங் சீட். அதனால் நான் எப்போவுமே இதை கலெக்ட் பண்ணி வச்சுக்குவேன். இந்த சீடை பார்த்தா கடுகு மாதிரி தான் இருக்கும். அதை அப்படியே நம்ம கலெக்ட் பண்ணி வச்சுட்டு நம்ம மண்ணிலையும் நீங்கள் டைரெக்டாக போடலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் இந்த மாதிரி சீட்லிங் விதை போட்டுட்டு அதுலேருந்தும் நீங்கள் கலெக்ட் பண்ணிக்கலாம். இந்த சீட் மட்டும் இல்லாமல் நான் வந்து மேரிகோல்டு, அப்புறம் நான் சன்ஃப்ளவர், அதுவும் நான் கலெக்ட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த மாதிரி சீடுங்களை நம்ம காய்கறிக்கு இடையில போடும் பொழுது நிறைய காய் காய்க்கும். ஏன்னா இதெல்லாம் பாலினேஷனுக்கு ஹெல்ப் பண்ணும். நான் அதனால் நான் இந்த சீட்ஸ்லாம் நான் கலெக்ட் பண்ணி வச்சுருப்பேன். இது மேரிகோல்டோட சீட்ஸ், மேரிகோல்டு. அது மட்டும் இல்லாமல் நான் சன்ஃப்ளவர்ஸும் நான் வச்சுருக்கேன். எனக்கு சன்ஃப்ளவர்ஸ் ரொம்ப பிடிக்கும். ஒரு பூவை எடுத்து வச்சாலே போதும், மற்ற பூவெல்லாம் நம்ம பேர்ட்ஸ்க்கு விட்டோம்னா அது வந்து சாப்பிட்டுக்கும். இப்போ ரெடி ஆகிடுச்சு. இங்கே பார்த்தா தெரியும் உங்களுக்கு, நல்லா மணல் மணலாக நல்லா ரெடி ஆகிடுச்சு.
அப்படியே உடச்சி விட்டோம்னாவே போதும் நமக்கு, எவ்வளோ உதிரியாக ஆயிடுச்சு பாருங்க. இது நல்ல வாட்டரை ரிட்டன்ஷ் வாட்டரை நல்லா தக்க வச்சுக்கும் விதை போடும் பொழுது. அது மட்டும் இல்லாமல் நல்ல நியூட்ரிஷனும் கொடுக்கும். இந்த டீ பேக்கை இந்த மாதிரி நம்ம எடுத்துட்டு இதையே பிரித்து பேஸாகவும் நீங்கள் பயன்படுத்தலாம். இந்த எக்ஷெல்ல இப்படி வச்சுட்டு லைட்டாக பிரித்து விட்டுட்டு அதுலேயே நீங்கள் இந்த மிளகாய் விதையெல்லாம் போட்டோம்னா நல்லா வளரும். ஆனால் இது ஒரு நல்ல ஞாபகம் வச்சுக்கணும், இது ஏர்லி ப்ராபகேஷனுக்கு மட்டும்தான். ஒன்ஸ் நம்ம சீட்லிங் வந்த பிறகு அதை நம்ம பிரித்து வச்சிடணும். நம்ம இது கார்ட்போர்டுங்கிறதுனால வாட்டரை வந்து ஹோல்ட் பண்ணி வச்சுக்கும், எப்போவுமே மாய்ச்சராக வச்சுருக்கும். ஆனால் இதை டைரெக்டாக வைக்காமல் இந்த மாதிரி ஒரு ட்ரேயில் வச்சோம்னா நமக்கு ரொம்பவே ஹெல்ப்பாக இருக்கும். இங்கே பாருங்கள், இப்படியும் பிரித்து கொட்டி வச்சுக்கலாம். ரொம்ப ஈஸியானது கூட, இது ஈஸியாக ட்ரைனேஜ் ஆகிறதுக்கு ஹெல்ப் பண்ணுறதுனால நான் இதை எப்போவுமே பயன்படுத்துவேன். ஒன்ஸ் சீட்லிங் வந்த பிறகு நீங்கள் பாட்டில் மாற்றி வைக்கிறதுனாலும் மாற்றி வைக்கலாம். அப்படி இல்லைன்னா டைரெக்டாக சாயில்ல, இது வந்து எக்ஷெல்ங்கிறது எக்கோட கார்ட்போர்டுங்கிறதுனால நம்ம உடச்சி விட்டுட்டு அப்படியே நம்ம வைக்கலாம். அது மண்ணோடு ஈஸியாக மக்கிக்கும். இது பார்த்திங்கன்னா அதில் வாட்டர் மெலன் வச்சுருக்கேன், ரெட் பேப்பர், இது முருங்கை விதை நான் ஊர்லேருந்து வாங்கிட்டு வந்தேன். அது மட்டும் இல்லாமல் வேப்பம் விதை வச்சுருக்கேன், பச்சைப்பட்டாணி விதை இருக்குது, சாட்டை பைத்தங்கான்னு சொல்லுவாங்க அதுவும் நான் வாங்கிட்டு வந்திருக்கேன், புடலை விதை வாங்கிட்டு வந்திருக்கேன். இந்த மாதிரி எடுத்து ஒரு 4-5 சீடு போட்டுட்டு ஒரு சீட்லிங் வந்தது பிறகு இதுக்கு இது வரத்துக்கே ஒரு எப்படியும் ஒரு 10 நாள் ஆகும். இதை வாட்டர் அப்படியே ஊற்றாமல் ஸ்ப்ரே யூஸ் பண்ணி லைட்டாக எவ்ரிடே நம்ம மாய்ச்சர் பண்ணி வச்சுக்கிட்டே இருந்தோம்னா நமக்கு நல்லாவே சீட்லிங் வரும். இந்த மாதிரி தான் நான் வந்து யூஸ் பண்ண போகிறேன். இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். நீங்கள் வந்து பாட்டில் பயன்படுத்தும் போது பாட்டில், அதாவது பெரிய பாட்டில் ஒரு பிளான்ட்ஸ் வைக்கிறதுக்கு முன்னாடி கூட இந்த மாதிரி எம்டி கார்ட்போர்டு இருக்குங்கள்ல, எக்கோட எம்டி கார்ட்போர்டு, அதை நம்ம பிச்சு போட்டுட்டு இதை ஒரு கைப்பிடி நல்லா அள்ளி போட்டுட்டு இந்த மாதிரி நம்ம காஃபி வேஸ்ட்டு, அந்த டீ பேக்கோட வேஸ்ட்டு, காய்கறியோட வேஸ்ட்டு அதெல்லாம் நம்ம போட்டு வச்சாலும் நமக்கு நல்லாவே வரும். இந்த மாதிரி போட்டுக்கோங்க. இந்த மாதிரியும் பயன்படுத்தலாம், இல்லை தலைக்கீழாகவும் பயன்படுத்தலாம். இதை நான் ஒரு பேஸாக தான் நான் பயன்படுத்துகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா என்னோட சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு அப்பப்போ வந்து சேரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ. வேறொரு வீடியோவில் உங்களை பார்க்குறோம்.